தொலைக்காட்சி இணைய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். சரி, எப்படி சூராஜ் அண்ணன் எல்லோவோ க்ரீனோ போட்டிருப்பாரு, வடிவேல் அண்ணன் எப்படி கலர்ஃபுல்லாக போட்டிருப்பாருன்னு சரி வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வர வேண்டான்னு வந்து நம்பி மோசம் போயிட்டேன். எல்லாம் டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூராஜ் சார் படம் பண்ணுறப்ப, பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஃபுல் அந்த 100 நாளும் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா ஜென்ரலாக ஷூட்டிங்கே போக மாட்டேன். சூராஜ் சார் படம் பண்ணுறப்ப தான் அதிகமாக ஷூட்டிங் போனதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் சாங் டைம் போயிட்டோம்னா எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல் ஃபன் தான் அன்றைக்கி. ஃபுல் டே நல்ல காமெடி படம் பார்த்த ஒரு திருப்தி கொடுத்துருவாரு சூராஜ் சார். கண்டிப்பாக இந்த டீமும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த படம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். ப்ளஸ் வடிவேல் அண்ணன் திருப்பி வந்ததுக்கு சூப்பர்ண்ணா, ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கே போனாலும், மலேசியா ஷூட்டிங் போனாலும், எப்போ வடிவேல் சாரோட பண்ண போகிறீங்க, எப்போ காம்பினேஷன் பண்ண போகிறீங்க, கார்த்தி இன்னும் நடிக்கவே இல்லையா வடிவேல் சாரோட, இதே டாபிக் தான் ஓடும். அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குங்கண்ணா, அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் உங்களை. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ஹிப்ஹாப் பிரதர், ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன், படம் பண்ணுவோம் பிரதர்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நான் இன்னும் 3 படம் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வருவேன். எனக்காகலாம் கதை கேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க பாப்பில். ஸோ வருங்கால நிகழ்கால ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி பிரதருக்கு வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக எப்பவும் போல் கலக்கியிருப்பார். விஷால் பிரதர், ரொம்ப லேட்டாக தான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அவர் ஆகாது, அவருக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு. ஸோ ஆனால் நேரில் பழகிறப்ப தான் எவ்வளோ உண்மையான மனிதருங்கிறது உணர முடிஞ்சுது. அவ்வளோ உண்மையாக இருப்பார். எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஜெனுவினாக, அவ்வளோ ஓப்பனாக, அவ்வளோ சின்சியராக இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் விஷால் பிரதருக்கும், சூராஜ் சாருக்கும், வடிவேலனுக்கும், சூரி பிரதருக்கும், ஆதி பிரதருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ப்ளஸ் டோட்டல் டீம், உமேஷ் ரிச்சர்ட் சார், அப்புறம் எங்கள் செல்வா எடிட்டர், அதிக நேரம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒரே எடிட்டர் செல்வா தானே நினைக்கிறேன், போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் ஒரு ரூமில். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், டெஃபினட்டாக அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கணும். ப்ளஸ் நந்தகோபால் அண்ணன், ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன், எப்போ ஃபோன் அடித்தாலும் அவ்வளோ ஒரு இனிமையாக ஒரு குரல் கேட்கலாம் அவர்கிட்ட. எந்த டைம் கூப்பிட்டாலும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக வரவேற்று பேசுவார். ஸோ அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ப்ளஸ் நண்பர் கேமியோ ஜெயக்குமார் அவர்கள், த்ரிஷாலன் அண்ணா இந்தாரா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அது. வந்தார்னா ஃபுல் ஃபன், நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ப்ளஸ் அந்த பெரிய ஹிட்டில் கூட இருந்தாங்க. ப்ளஸ் இந்த டீமும் பார்த்தா, இப்போ கேமராமேன்ட்டும் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாம் த்ரிஷால் அண்ணா இந்தாரா டீம்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் விரும்பி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இது நிறையா காசு சம்பாதித்து தரணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அன்பண்ண, எப்பவும் போல் எல்லாரும் எல்லாருக்கும் அன்பு கிடைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, இந்த தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி மேலே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு ஆளுக்கு நகைக்கடைக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்னு போகாமல் சினிமாக்காரங்களுக்கே நிறையா காசு கொடுத்து இந்த சினிமாவை வாழ வைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.